ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சோசியல்பல்சரேட். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுக்கும் மிகப்பெரிய போர் உருவாகக்கூடிய சூழல் வந்து உக்ரைனை மையமாக வச்சு நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம், ரஷ்யா வந்து நான் உக்ரைனை பிடிச்சே தீர்வன்னு நிற்கிறதும், அமெரிக்கா வந்து அவனை தொட்ட நீ கெட்டன்ற பாணியில் கிட்டத்தட்ட 600 மில்லியன் டாலர் அளவுக்கு வெப்பன்ஸை உக்ரைனுக்கு அனுப்பி உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் தான். இது மட்டுமே கிடையாது, யுனைடெட் கிங்டமும் கிட்டத்தட்ட 17 C-17 ஃப்ளைட்ஸில் வெப்பன்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கு அப்படிங்கிறத எஸ்டிமேட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பார்டரில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணா இது போரா மாறலாம் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு இது ஏதோ ரஷ்யா அமெரிக்கா போரா தான் தெரியும். ஆனா ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர். சோ அதை பத்தின ஒரு தெளிவான பார்வையை இந்த வீடியோல பார்க்கலாம், வாங்க. இரண்டாம் உலகப்போர் முடிஞ்ச காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் மூண்டது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ரஷ்யா வந்து அப்போ வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய பல நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனு, லத்வியா, லித்வேனியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் வரைக்குமே ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பாக தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பனிப்போர் எப்படியும் ஒரு போராக முடியும்னு சொல்லி அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்பினதால மற்ற நாடுகளை தங்களோட கூட்டமைப்பில் சேர்த்துக்கணுங்கிற முடிவை எடுக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நேட்டோ அப்படிங்கிற உடன்படிக்கையையும், ரஷ்யா வந்து வார்சா அப்படிங்கிற உடன்படிக்கையும் மற்ற நாடுகள் கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த உடன்படிக்கையில் சைன் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோவில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாடுகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அமெரிக்கா அவங்களோட ஹெல்ப்புக்கு வரும். இது வந்து போரில் வந்து ஹெல்ப் பண்ணுறதும் அடங்கும். அதுவே அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வார்சா பேக்ட். ஸோ இந்த நேட்டோ உடன்படிக்கையில் கிட்டத்தட்ட எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த வார்சா பேக்டில் சில நாடுகள், போலாண்டு, பல்கேரியா, அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள், சிக்கோஸ்லோவாக்கியா மாதிரியான நாடுகள் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஜெர்மனியவே 1961 ரெண்டாக பிரிக்கிறாங்க. வெஸ்ட் ஜெர்மனி ஒன்று, ஈஸ்ட் ஜெர்மனி ஒன்று. வெஸ்ட் ஜெர்மனி அமெரிக்காவுக்கும், ஈஸ்ட் ஜெர்மனி வந்து ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இதுக்காக வந்து ஜெர்மனியோட தலைநகரமான பெர்லினில் ஒரு மிகப்பெரிய சுவரே வந்து கட்டி எழுப்பப்படுது. அது இன்னைக்கு வரைக்குமே கம்யூனிசத்துக்கும் கேபிட்டலிசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகைமை சின்னமாக வந்து பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேட்டோ உடன்படிக்கையும் வாரச உடன்படிக்கையும் போக போக எப்படி மாறுதுன்னா, அந்த உடன்படிக்கையில் சைன் பண்ண நாடுகள் எல்லாத்துலேயுமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்களுடைய ஆர்மியை நிறுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டாகுது. இந்த உலகமே கிட்டத்தட்ட 1961 வாக்கில் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் தனியாகவும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் தனியாகவும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதாவது அந்த பெர்லின் சுவர் சொன்னோம் இல்லையா, ஜெர்மனியில் போட்டது, அந்த பெர்லின் சுவருக்கு வெஸ்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ், அந்த பெர்லின் சுவருக்கு ஈஸ்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ கம்யூனிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைவேட்டுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே வச்சு நடத்தலாம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, சிம்பிளாக. கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி அப்படிங்கிறது ப்ரைவேட்டுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரு, கவர்மெண்ட் வந்து எதையுமே வச்சு நடத்தாத அப்படிங்கிறது தான் கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி. உலகமே இப்படி ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா, புதுசாக சுதந்திரம் வாங்கின நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது, எங்கே இவங்க சண்டையில் நம்மளே வந்து மறுபடியும் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதனால இந்தியா, தாய்லாந்து, பூட்டான் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே சேர்ந்து அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதாங்க நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், சென்ட்ரலில் நின்றுக்குவோம், சமாதானம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நாடுகளுடைய கொள்கை. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டில் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே மிக்சடு எக்கானமி அப்படிங்கிறத தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணாங்க. அதாவது பாதியை ப்ரைவேட்டுக்கு கொடுப்போம், பாதியை வந்து கவர்மெண்ட்டே வச்சுக்குவோம், நேஷனல் செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்களை கவர்மெண்ட் வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மிக்சர் எக்கானமின்றது. இந்தியா வந்து ஒரு மிக்சர் எக்கானமி கண்ட்ரி தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல் காட்சிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கும்போது தான் ரஷ்யா வந்து ஒரு பெரிய பொருளாதார மந்தத்தில் மாட்டுது. இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அவங்க ஃபாலோ பண்ண கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான். எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே வச்சு மெயின்டைன் பண்ணணும், ப்ரைவேட்டுக்கே எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணது கைமீறி போக ஒரு பொருளாதார மந்தத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ரஷ்யாவில் இந்த பொருளாதார பெருமந்தம் வந்ததில் ஒரு முக்கிய பங்கு அமெரிக்காவுக்கும் இருக்குது. அவங்க வந்து IMF, வேர்ல்டு பேங்க்னு சொல்லி இரண்டு அமைப்புகளை ஓப்பன் பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இரண்டு அமைப்புகள் மூலமாக இந்த உலகத்துடைய எக்கானமியுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களோட இன்னொரு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நேட்டோ படையினருக்கு ரொம்பவே சாதகமாக போயிடுது. அவங்க வந்து ரஷ்யாவோட கூட்டமைப்பில் இருந்த சின்ன சின்ன நாடுகளில் கிளர்ச்சிகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ரஷ்யாவில் வந்து 1989 நிக்கில் கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் புதுசாக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார்.
ஆனால் அவர் தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே கைமீறி போயிடுது. 1989 பெர்லின் சுவர் இடிக்கப்படுது. வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் ஒன்றா வந்து இணைக்கிறாங்க. மக்கள் தான் இந்த பெர்லின் சுவரை இடித்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன்றா இணைஞ்சதுக்கப்புறமா அது மொத்தமாக ஜெர்மனி நேட்டோ கைக்கே போயிடுது. ஸோ இதுக்கு மேலே தன்னோட நாட்டையாச்சும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நிக்கில் கோர்பச்சேவ் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அதுவுமே கைமீறி போய் 1991 யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லி ஒரு பெரிய நிலப்பரப்பில் இருந்த ரஷ்யா வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ளே சுருங்கி போயிடுறாங்க. அதிலிருந்து பிரிஞ்சு போன நாடுகள் எல்லாம் குட்டி குட்டி நாடுகளாக தனியாக இண்டிபெண்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 1991 ரஷ்யா டிஸ்இன்டகிரேட் ஆனப்போ கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய சீப்பான சேல் நடந்ததான். அதாவது வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப சீப்பாக விற்றாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு பொருளாதார மந்தத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் ரஷ்யா ஒன்றை புரிஞ்சுக்குது, எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் 1991 மேலே அவங்க வந்து ப்ரைவேட் செக்டருக்கு பல விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ப்ரைவேட் செக்டருங்கிறது வளருது, எக்கானமி வந்து திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வருது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இப்படி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே காலங்கள் நகர்ந்து புட்டின் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு ரஷ்யாவுக்கு. ஸோ புட்டின் பிரசிடென்ட் ஆனதுமே அவரோட முக்கிய குறிக்கோள் பழைய சோவியத் ரஷ்யாவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முதல் ஸ்டெப்பாக தான் 2014 தன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கிரைமியாங்கிற சின்ன நாட்டை எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் சைலண்ட்டாக ரஷ்யா பிடிச்சிருது. ஸோ ரஷ்யா பிடிச்சதுக்கப்புறமா தான் நேட்டோ படைகளுக்கே தெரிய வருது, ஒரு அலாரம் அடிக்குது அவங்களுக்கு, இவன் வந்து மறுபடியுமே யூஎஸ்எஸ்ஆரை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறான், அப்படி ஃபார்ம் பண்ணிட்டானா தங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துருங்கிறத உணர்ந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரஷ்யா குறி வச்சது உக்ரைனை தான். ஸோ இப்போ கடைசி 2 பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே தீவிரமாக மாறியிருக்கு. அதுக்கு காரணம் உக்ரைனோட பார்டரை சுற்றியுமே ரஷ்யா வந்து பெரிய அளவில் இராணுவ குவிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் உக்ரைனுடைய ஒரு பாதி மக்கள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தா அமெரிக்கா சைனாவோட தொல்லையே தாங்க முடியல, இதில் இவன் வேற வளர்ந்தான்னா தன்னுடைய வல்லரசு பதவிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி முடிவு பண்ணுது. அதனால் என்னமோ இவர் நியாயஸ்தருங்கிற மாதிரி உக்ரைனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி $600 மில்லியன் அளவுக்கு வெப்பன்ஸை கொண்டு போய் அங்கே குவிச்சு வச்சிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நேட்டோ படைகளும் விட போகிறதில்லை, ரஷ்யாவும் விட போகிறதில்லை. இதில் யார் ஜெயித்தாலுமே ஒரு பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ரஷ்யா ஜெயிச்சது அப்படின்னா இவ்வளோ நாளாக சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க மறுபடியும் ரஷ்யாவோட பிடிக்குள்ளே போவாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஜெயிச்சது அப்படின்னா ரஷ்யாவை அடக்குனாலும் அது வந்து உக்ரைனில் தன்னுடைய காலை பதிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து அவங்க அமெரிக்கா கிட்டையும் சேஃப்டியாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து உக்ரைன் இப்போ 2 சிக்கி தவிக்குது, என்ன பண்ணுறதுனே அதுக்கு தெரியாத நிலைமையில தான் இருக்குது. இந்த கேபிட்டலிசமாக கம்யூனிசமான்ற போரில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த சின்ன நாடுகள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த விஷயத்தோட ஓவரால் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நன்றி.